பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து சமூகத்தில் நல்லதொரு உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் சமூக வலைதள பதிவில், அர்ப்பணிப்புடன் பணியாற்றி மனதின் குரல் நிகழ்ச்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட பிரச்சார் பாரதி, தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளதையும் அமைச்சர் மேற்கோள் காட்டி பதிவிட்டுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் கடைக்கோடியில் உள்ள தம்மையும் அறிந்து பாராட்டு தெரிவித்தது பெரும் உத்வேகத்தை அளிப்பதாகவும், இதனால் பிரதமருக்கு தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மதுரை வரிச்சியூர் பகுதியில் மூலிகை தோட்டம் அமைத்துள்ள சுபஸ்ரீ தெரிவித்துள்ளார். அருகில் உள்ள நாட்டார் மங்கலம் கலைவாணி நகர்ல மூலிகை தோட்டம் அமைஞ்சிருக்கு. கடைக்கோடியில அமைந்திருக்கக்கூடிய இந்த மூலிகை தோட்டத்தை அறிந்து நம் பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் மனதின் குரலில் என்னை பத்தி பாராட்டினது எனக்கு ரொம்ப உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. இதன் மூலமா இன்னும் அதிகமான மூலிகைகளை சேகரிக்கக்கூடிய உற்சாகத்தை எனக்கு தந்த என்னுடைய பிரதமர் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.